Assalamu alaikum friends, I am Adam Saibu, lecturer in mechanical department. So iniki nama simple eccentric idu eppadi manual ah varaiyudhu appingiradha paakalam. Idhula motham 7 part kuduthirukanga, adha moonavathu part ana shoe varaiya porom. So shoe oda front view side view kuduthirukanga. Idhukku indha shoe ku pathina rendu axis first varinjikanum. So andha rendu axis na varinjitam first already. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள் இருக்குது. இந்த ரெண்டு சர்க்கிளையும் இந்த சென்டர் இதை சென்டர் பாயிண்ட்டை வச்சு வரைய போகிறோம். ஸோ ஒரு சர்க்கிள் 146 எம்எம் டயமீட்டர், இன்னொரு சர்க்கிள் 152 எம்எம் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். 152 எம்எம் டயமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் வந்து 76 எம்எம் வரும். ஸோ உங்கள் காம்பஸில் 76 எம்எம் மெஷர் பண்ணிங்க. மெஷர் பண்ணிட்டு இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைங்க. அடுத்ததாக இந்த சர்க்கிள் வரைய போகிறோம். இதோட டயமீட்டர் 146 எம்எம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 73 எம்எம் வரும், அதில் பாதி. ஸோ 73 எம்எம் அளவெடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இடமா இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து ஏற்கனவே ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து 25 எம்எம் கீழே இருக்குது. ஸோ இங்கேருந்து 25 எம்எம் கீழே நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் லொக்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிளையும் வரைய போகிறோம். ஸோ இந்த ஆக்சஸ்லேருந்து 25 எம்எம் கீழே ஒரு சென்டர் லைன் வருதுங்க. சென்டர் லைன் வரைஞ்சிட்டான். ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 15 கொடுத்துருக்காங்க. 50 அப்படின்னா ரேடியஸ் 25 எம்எம். ஸோ 25 எம்எம் காப்பஸில் எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் வந்தீங்க. டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்ல சர்க்கிள் வந்துட்டேன். அப்போ டயாமீட்டர் 50 வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சர்க்கிளோட டயாமீட்டர் 80 எம்எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 80 எம்எம்க்கு ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 எம்எம் வரும். ஸோ 40 எம்எம் நான் கம்பஸில் அளவெடுத்துட்டு இன்னொன்று சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஸோ அடுத்ததாக இந்த இன்னர் சர்க்கிளுக்கு ஒரு கீவே கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கீவேவோட அகலம் பார்த்திங்கன்னா ஹைட், அதாவது இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து 29.3 எம்எம் மேலே இருக்குது. இங்கே இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 29.3 எம்எம் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீயோட விட்த் வந்து 16 எம்எம் கொடுத்துருக்காங்க. ஸோ 29.3 எம்எம் மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம் ரஃபாக. ஸோ 29 தான் நம்மளால் மார்க் பண்ண முடியும். 0.3னா லைட்டாக கொஞ்சம் மேலே, 30க்கும் கொஞ்சம் கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து 29.3னா கொஞ்சம் ஒரு மேலே ஒரு லைன் போட்டுங்க. ஸோ இது வந்து இங்கே 16 எம்எம்க்கு ஒரு கோடு போடணும். அப்போ இந்த சைடு 8, இந்த சைடு ஒரு 8, டோட்டலாக 16 எம்எம் போட்டுட்டு இந்த லைனை அப்படி வெர்டிக்கலாக கீழே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த சர்க்கிளை தொடுற மாதிரி ரெண்டு லைன் வரைஞ்சிருங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இந்த லைன் வரைய போகிறோம். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 44 mm மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட விட்த் வந்து 46 mm இருக்குது. ஸோ இங்கேருந்து 44 mm மார்க் பண்ணிங்க, விட் வந்து ஸோ இதுலேருந்து இந்த பாயிண்ட் வந்து 44 mm வருது. அது மட்டும் இல்லாமல் விட்த்து 46 mm கொடுத்துருக்கிறதுனால 23 23 பிரிச்சிங்க. ஸோ இங்கேருந்து 23 mm, இங்கேருந்து ஒரு 23, மொத்தம் 46 mm வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோடு 46 mm இருக்குது. இந்த கோட்லேருந்து ஒரு லைன் வெர்டிக்கலாக இந்த சர்க்கிள் மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஃபில்லட் ரேடியஸ் கொடுக்கல, அதனால் நம்மளே வந்து ஒரு ஃபில்லட் ரேடியஸ் எடுத்துக்கலாம். ஸோ எந்த சர்க்கிள் சூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துக்கலாம். நான் வந்து டயாமீட்டர் 6, அதாவது ரேடியஸ் 3 mm உள்ள சர்க்கிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதை வச்சு ஃபில்லட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் ஆஃப் த சர்க்கிளெலாம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆர்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் வந்து 55 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்க்குக்கு சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு, அதே மாதிரி இந்த ஆர்க்குக்கு சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு, எல்லா ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் வந்து 55 mm தான். ஸோ 55 mm காம்பஸில் அளவெடுத்துட்டு நம்ம ஒரு ஆர்க் வரைய போகிறோம். காம்பஸில் 55 mm மார்க் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு இதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நான் ஒரு ஆர்க் வரைய போகிறேன். அடுத்தது இந்த பாயிண்ட் முதல்ல சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை மையமாக வச்சு இன்னொன்று ஆர்க் வரைய போகிறேன். ரெண்டு ஆர்க் வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கோடு வரையலாம். இந்த ரெண்டு கோட்டுக்கு இடைப்பட்ட கேப் வந்து 26 mm கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 13 mm 13 mm லைனாக பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து 13 mm ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுமாரி இங்கேருந்து 13 mm 26 வரும். இப்போ இதில் இடைப்பட்ட கேப்பை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா கார்னர் பாயிண்ட்லாம் வந்து சாம்பர் பண்ணி இது ஃபில்லட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபில்லட் ரேடியஸ் வந்து இதுக்கு R3 வைக்க போகிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து
ரேடியஸ் ஒரு 6 mm வைக்க போகிறேன். இது மென்ஷன் பண்ணாததுனால நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ரேடியஸ் 1.5 வச்சுக்கிறேன். அதேமாரி இதுக்கும் ரேடியஸ் 1.5 mm. இதுக்கு ரேடியஸ் 4 வச்சுக்கிறேன், சாரி ரேடியஸ் 2, டயாமீட்டர் 4. ஸோ இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 4 mm, ரேடியஸ் அப்படின்னா 2 mm இருக்கும். அதுமாதிரி இதுக்கு வந்து நான் 6 mm டயாமீட்டர் உள்ள சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ரேடியஸ் 3. வரைஞ்சதுக்கப்புறம் கார்னர் பாயிண்ட்ஸை அரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பார்ட் நம்பர் 3 ஷீவ் இதோட ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு.